ஸ்கின்ல இருக்க ஸ்காரை ரிமூவ் பண்ற மாதிரியான ஒரு ஃபேஸ் பேக் ரெடி பண்ணலாம். Hi guys and welcome back to my channel. இந்த வீடியோல எதை பத்தி ஷேர் பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஹோம் ரெமெடி எடுத்து வந்திருக்கேன். ஃபார் ஸ்கார் ரிமூவல் நிறைய பேர் வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணிருக்கீங்க, மெசேஜ் பண்றீங்க. ஹோம் ரெமெடியா இருந்தா சொல்லுங்க because அது கொஞ்சம் சேஃப் சைடு அப்படிங்கற மாதிரி. ஓகே, சோ அதனால எனக்கு ஒரு சில ஹோம் ரெமெடிஸ் வந்து நிஜமாவே வொர்க் அவுட் ஆயிருக்கு. பல ஹோம் ரெமெடிஸ் வந்து ஃபெயிலியர் தான், பட் ஒரு சிலது வந்து நல்லாவே வொர்க் அவுட் ஆகும். ஸோ அந்த மாதிரியான ஹோம் ரெமெடிஸில் வந்து நான் ஒரு நல்ல பெஸ்ட் கிச்சனில் கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வச்சு நம்ம வந்து ஃபேஸ் பேக்லாம் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, லெட்ஸ் மேக். முக்கியமான இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு தான். ஸோ இதோட சாறு ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் ஸ்க்ரப்புக்கு வந்து எதிர் நீங்கள் காஃபி பவுடர் ஒரு சுகர் எடுத்துக்கலாம், பட் தென் இது அட்வைசபிள் கிடையாது. பட் உங்களுக்கு ரொம்ப குறைக்குறன்னு இருக்குது ஸ்கின் அப்படின்னா அப்போ யூஸ் பண்ணலாம், எப்பயாவது ஸ்க்ரப் பண்ணுங்கள். நான் வந்து எப்போவுமே லைக் ஃபிசிக்கல் எக்ஸ்ஃபோலியேட்டர் வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன் அன்லெஸ் நீங்கள் வந்து நிறைய பேர் கேட்டீங்க ஹோம் ரெமெடியிலே சொல்லுங்கள், அதனால நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அது மூணுத்தையும் சேர்த்து இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப சாஃப்டாக பண்ணணும், நான் வீடியோக்காக ஓட்டி காமிச்சிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஃபேஸ் பேக். ஃபேஸ் பேக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் பிகாஸ் இதுதான் ஒரு மாஸ்டர் பீஸு. ஓகே, அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். சேம் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு சீவி வச்சுருக்கேன். இதில் இருக்க எசன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ டக்குனு ஒரு ஃபேஸ் பேக் ரெடி பண்ணிடலாம். ஸோ அதுக்கான மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு ப்ளஸ் உருளைக்கிழங்கு சாறு. என்னோடய நார்த் இந்தியன் ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, ஸோ அவங்க சொன்ன இன்க்ரீடியன்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ அவங்க மோஸ்ட்லி இது தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆக்சுவலி நான் யூஸ் பண்ணப்போ ஒரு நல்ல ரிசல்ட் இருந்துச்சு. என்னோடய ஸ்கார் நல்லாவே ஃபேட் ஆச்சு, என்னோடய டேனுமே நல்லாவே குறைஞ்சிச்சு. வீக்லி ஒன்ஸ் மட்டும் போடுங்க, ரொம்ப போடாதீங்க. இதோட தயிர் கூட ஆட் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். அண்ட் ரொம்ப நேரம் இந்த மாதிரி விட்டுறக்கூடாது, சீக்கிரமாக வாஷ் பண்ணுறேங்க. நான் வந்து ரொம்ப நேரம் அப்படியே விட்டுட்டேன், பட் ஸ்கின் நல்லாவே இருக்கும். ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணாதீங்க. நார்மல் ஸ்கின்னாக இருக்கவங்க வீக்லி ஒன்ஸ் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும். தேங்க்யூ, பாய்.